வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் எஸ் பேங்க் அதனுடைய மூமெண்ட்ஸ் பற்றியும் எஸ் பேங்க் இப்போ என்ன மாதிரி சேஞ்சஸ்லாம் வந்திருக்கு, பழைய இன்வெஸ்டர்ஸை எப்படி இதை அஃபெக்ட் பண்ணியிருக்கு, இனிமேல் எஸ் பேங்க் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சில நுணுக்கமான அப்டேட்ஸ் பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குற மூலிமா உங்களுக்கு எஸ் பேங்க் ரிலேட்டடாக இருக்க ஒரு சில க்வெஸ்சன்ஸ் பற்றி உங்களுக்கு ஒரு ஆன்சர்ஸும் வந்து கிடைச்ச மாதிரியும் இருக்கும். எஸ் பேங்க் இப்போ என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருக்குது அப்படின்ற பற்றி ஒரு அப்டேட்டும் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ சேனலுக்கு புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலமா தொடர்ந்து நாங்கள் போகிற ஒரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். அது பார்க்குற மூலிமா நீங்கள் மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலோட நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். அது செலக்ட் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜிலோடவும் அதில் நிறைய வீடியோஸ் இருக்கும். அது பார்க்குற மூலிமாவும் மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை நம்பருக்கு கூப்பிட்டிங்கனாலும் சரி, கைடன்ஸ் கிடைக்கும். இட்ஸ் டைம் ஃபார் எஸ் பேங்க் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் இது வந்து எஸ் பேங்க்னுடைய டைம், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, எஸ் பேங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு டவுனில் போய்கிட்டு இருந்துச்சு. ரொம்ப மோசமான லோன் க்ரோத்து, மார்க்கெட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு டவுன் சைடில் போய்கிட்டு இருந்த ஒரு எஸ் பேங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒன்ஸ் ஆர்பிஐ டேக் ஓவர் பண்ணி அதனுடைய பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணி இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ் பேங்க் இப்போ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஷேராக வந்து மாறிடுச்சு. ஃப்ரம் லோ டு அப் அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு. எஸ் பேங்க்னுடைய இந்த சேஞ்சு காரணம் ஒரே ஒரு ரீசன் தான், ஆர்பிஐ டேக் ஓவர் பண்ணி ஆர்பிஐ இந்த சேஞ்சை கொண்டு வந்ததுனால தான் இன்றைக்கி எஸ் பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவாக வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. அவங்களுடைய ரீஸ்ட்ரக்சர் பிளான் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ் ஆயிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். இன்னமும் சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ எஸ் பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 5 ரூபா வரைக்கும் போயிட்டு இன்றைக்கி 60 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்க ஷேர் தான். ஸோ 5 ரூபீஸ் டச் பண்ண ஷேராக இன்றைக்கி 60 ரூபீஸில் இருக்குது அப்படின்ட்டு எல்லோரும் ஒரு அப்படியே ஆச்சரியமாக வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு எஸ் பேங்க் வந்து முன்னேறி இருக்குது. இதுக்கு ரெண்டு காரணம், ஒன்று வந்து ஆர்பிஐ அவங்க வந்து போல்டாக டெசிஷன் எடுத்து அவங்களுக்கு கீழே இருக்க பேங்க்கை அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க, இந்தியன் எக்கனாமியை என்றைக்கும் அவங்க வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க, என்றைக்கும் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயந்தான். ஸோ ஆர்பிஐ ஓவர் டெசிஷனும் இப்போ நல்லா தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ இருக்க கவர்னராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, தேர் மேக்கிங் குட் டெசிஷன்ஸ். ஸோ அதில் ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம் வந்து எஸ் பேங்க்கை தான். எஸ் பேங்க்கை நிறையா பேர் பார்த்திங்க அப்படின்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எஃப்டி அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா போட்டிருந்தவங்க டெபாசிட்டர்ஸ் எல்லாருக்கும் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய டெபாசிட்டர்ஸ்னுடைய எல்லா ஃபண்டுமே வந்து கொஞ்சம் பாதுகாக்கப்பட்டிருக்கு. அதுக்கு காரணமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்பிஐ வந்து கண்ட்ரோல் கீழே இருந்ததுனால அவங்க வந்து முன்னெச்சரிக்கையாகவே எஸ் பேங்க்கை வந்து ரீஸ்ட்ரக்சர் இன்னும் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் கொஞ்சம் லேட்டாக பண்ணாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் பிளான் பண்ணி நல்லா பண்ணிட்டாங்க. அதுக்கு மித்த பேங்க்கும் வந்து நிறையவே வந்து சப்போர்ட் பண்ணுச்சு. ஸோ ரொம்ப இந்த மாதிரி பேங்க்ஸ் ப்ரைவேட் பேங்க்லாம் சப்போர்ட் பண்ணி ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மூடி அப்கிரேட்ஸ் த எஸ் பேங்க் ரேட்டிங் அவுட்லுக் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அதாவது இது என்ன அப்படின்னா, மூடின்றது ஒரு ரேட்டிங் ஏஜென்சி. ஒரு கம்பெனி வந்து தரமான கம்பெனியாக இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா, அதனுடைய ரேட்டிங் என்ன இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணக்கூடிய ரேட்டிங் ஏஜென்சியில் ஒன் ஆஃப் த ஏஜென்சி தான் மூடிஸ்ன்றது. இது ரொம்ப ஃபேமஸ் ஆனது. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எஸ் பேங்க் முன்னாடி வந்து நெகட்டிவில் இருந்துச்சு இவங்களுடைய அவுட்லுக் வந்துட்டு. அவுட்லுக் எப்படிலாம் இருக்கும்னா நெகட்டிவ் இருக்கும், ஸ்டேபிள் இருக்கும், பாசிட்டிவ் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கம்பெனியுமே அவுட்லுக் வந்து நெகட்டிவ், ஸ்டேபிள், அப்புறம் தான் பாசிட்டிவ்னு இப்படி தான் வந்து படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக க்ரோத் ஆகும். ஆனால் இவங்க மூடி அப்கிரேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சடனாக இப்போ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து டக்குன்ட்டு நேற்று வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க நைட்டில். என்னென்னா அவுட்லுக் வந்து இப்போ எஸ் பேங்க் வந்து பாசிட்டிவ் ஆயிடுச்சு, ஸோ ஃப்யூச்சர் எஸ் பேங்க்குக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அவுட்லுக் வந்து கொடுத்தாங்க. நேற்றே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ரைஸ் ஆயிடுச்சு 50% கிட்ட. இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எஸ் பேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸ் ரைசிங்கில் தான் வந்து போய்கிட்டு இருக்கு ஓவரால் லுக்கில். அட் நெக்ஸ்ட் ஃப்ரீஸை பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் பண்ணி பிரேக் அவுட் பண்ணி போகுது. இன்றைக்கி ஓவரால் லுக் பார்த்தீங்கன்னா 65% வந்து பாசிட்டிவாக இருக்குது. பட் இவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது, இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது, அப்போ கெட்ட விஷயம் எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கெட்ட விஷயமும் இருக்குது. ஆனால் அது யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா இன்வெஸ்டர்ஸுக்கு தான், அதுவும் பழைய இன்வெஸ்டர்ஸுக்கு. 100 ஷேர் மேலே வச்சுருக்கவங்களுக்கு ஓகே, 100 ஷேர் வச்சுருக்கவங்களுக்கு, மோர் தேன் 100 ஷேர் வச்சுருக்கவங்களுக்கு இது ஒரு நெகட்டிவ் நியூஸ். ஏன் இது நெகட்டிவ் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 100 ஷேர் மேலே வச்சுருக்கவங்களால 25% அவங்க வச்சுருக்கிறதுல 25% ஆஃப் ஷேர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல் பண்ண முடியும். இப்போ 500 ஷேர் இருக்குன்னா 125 ஷேர் தான் வந்து செல்லிங்க்கு வந்து ரைட்ஸ் இருக்குது. இந்த 500 ஷேர் அப்போ எப்போ செல் பண்ணுறது, அப்போ எப்படி விற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஸோ அந்த 500 ஷேர் பார்த்தீங்க அப்படின்னா 125 ஷேர் மட்டும்தான் நீங்கள் எப்போ வேணாலும் செல் பண்ணலாம். அப்போ பேலன்ஸ் இருக்க 25% இப்போ செல் பண்ணலாம், 75% லாக் ஆகிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட்டாக இருப்பீங்க. அந்த 75% ஆஃப் ஷேரை பார்த்தீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் லாக்இன் பீரியட், அதாவது 3 வருஷம் கழித்து அடுத்த
மார்ச்சில் தான் பார்த்தீங்கன்னா 2023 மார்ச்சில் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் அதுக்கப்புறம் தான் வந்து செல்லிங்கை வந்து எஸ் பேங்க் ஷேராக பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய நெகட்டிவ் நியூஸாக வந்து பார்க்கப்படுது. இதே வந்து இனமே பை பண்ணுறவங்களுக்கு இந்த எஸ் பேங்க் இந்த லாக்இன் பீரியட் இது இருக்கா? ஸோ இனமே பை பண்ணாலும் அந்த இது வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் பை பண்ணுறீங்க எஸ் பேங்க் ஹோல்டிங் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் எப்போ வேணாலும் விற்கலாம். நார்மலாக ஷேர் மார்க்கெட்டில் எப்போயும் செல் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து செல் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். இது யாருக்கு இந்த லாக்இன் பீரியட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த சேஞ்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக்னுடைய ஒரு ஃப்ரைடே அதுக்கு அதுலேருந்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்சஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துச்சு. அதாவது ரிசல்ட் கூட அப்போ தான் வந்து அப்டேட் பண்ண ஆரம்பித்தாங்க. எஸ் பேங்க் மட்டும்தான் வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட்டே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாமல் ஹோல்டு பண்ணி வச்சு அதை ரிசல்ட்டே வந்து சண்டே போல் தான் வந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரைடேக்கு முன்னாடி 13th மார்ச்சுக்கு முன்னாடி வாங்கினவங்களுடைய எல்லாருனுடைய எஸ் பேங்க் ஷேரும் பார்த்தீங்க அப்படின்னா லாக்இன் பண்ணிட்டாங்க. அதாவது 3 வருஷம் லாக்இனில் இருக்குது. ஆஃப்டர் 3 இயர்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா செல் பண்ண முடியும். இன்னமும் கூட இன்னும் நிறையா பேருக்கு ஹோல்டிங்ஸ் வந்து காட்டாமல் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை, கிளியரிங் கார்பரேஷன் வந்து இன்னும் செட்டில்மெண்ட் பண்ணி அவங்க வந்து டிஸ்பிளே பண்ணாமல் இருக்காங்க. அதாவது டிமேட்டுக்கு அனுப்பாமல் இருக்காங்க. ஒன்ஸ் டிமேட்டுக்கு சென்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த தேர்ஸ்டே ஃப்ரைடே பை பண்ணவங்களுடைய ஷேர்ஸும் வந்து ஷோ பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? பட் இவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் லாக்இன் பீரியட் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ். 100 ஷேர் தான் இருக்குது என்கிட்ட அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அதை எப்போ வேணாலும் விற்றுக்கலாம். இப்போ இருக்க மோட் படி, இப்போ இருக்க வியூ படி எஸ் பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா சடன் நல்ல ஒரு ஸ்டீப்பாக ஏறிக்கிட்டு இருக்கு. நல்ல ஒரு அவுட்ஃப்ளோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவாக இருக்குது. ஷார்ட் டேர்முக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பாசிட்டிவாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு ரேட்டிங் ஏஜென்சிலேருந்து எல்லாருமே சொல்லிட்டாங்க. எஸ் பேங்க் இந்த மாதிரி டேர்ன் ஆன காரணம் ப்ரைவேட் பேங்க்னுடைய ஹெல்ப் தான். நாட் ஓன்லி பிஎஸ்யூ பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் ஆனால் மேஜராக ஹெல்ப் பண்ணது. நிறையா ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணாங்க 10,000 crore கிட்ட. 48% ஆஃப் ஷேரை வந்து அவங்க தான் வந்து வச்சிருக்க போகிறாங்க. ஏன்னா கண்ட்ரோல் பாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ வந்து அவங்கக்கிட்ட இருந்தாலும் நாளைக்கு வெனஸ்டேலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு ரீட்டைல் பேங்க்காக மாறிடும். அதாவது ஆர்பிஐ பார்த்தீங்க அப்படின்னா புது மெம்பர்ஸை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி எஸ் பேங்க்கை மானிட்டர் பண்ணுறதுக்கு நியூவாக வந்து ஒரு போர்ட் மெம்பர்ஸ் வந்து அப்ரூவ் பண்ண போகிறாங்க. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா அது ப்ராசஸ் ஆயிடுச்சு. ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெனஸ்டேலேருந்து எஸ் பேங்க் வந்து ஒரு சாதாரண ரீட்டைல் பேங்க்காக மாறிடும். ஆர்பிஐ வந்து லிஃப்ட் பண்ணுது அவங்களுடைய மொரட்டோரியமாக. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி இந்த மாதிரி நல்லா எஸ்பிஐ இன்வெஸ்ட்மெண்ட் HDFC அவங்க 7% வச்சுருக்காங்க. எல்லோரும் இப்படி பார்த்தீங்க அப்படின்னா அவங்கவுங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணி நிறையா பேங்க் சப்போர்ட் பண்ணதுனால இப்போ எஸ் பேங்க் கொஞ்சம் மேலே வந்துருச்சு. ஸோ அவுட்லுக்கும் வந்து பாசிட்டிவாக மாறிடுச்சு. ஃபண்ட் இல்லாமல் தான் வந்து எஸ் பேங்க் ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்துச்சு. அந்த ஃபண்ட் ரைசிங்க்கு வந்து கவர்மெண்ட் உள்ளே வந்து எடுத்ததுனால எஸ் பேங்க்னுடைய பழைய போர்ட் மெம்பர்ஸ்லாம் போயிட்டாங்க. இனிமேல் நியூ போர்ட் மெம்பர்ஸ் இனிமேல் கவர்மெண்ட் கீழே கொஞ்சம் மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்கு, ஆர்பிஐ என்றைக்கும் பார்த்துட்ருக்கு அப்படின்ற ஒரு இது. ஸோ லோன் வந்து எந்த ஒரு பேங்க் வந்து ரொம்ப கொடுக்குதோ அந்த பேங்க் வந்து கலெக்ட் பண்ணாமல் விட்டுச்சு அப்படின்னா அதுதான் வந்து ஃபஸ்ட்டாக வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ அதில் ஒன்று ரொம்ப ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக பெரிய பேங்காக இதுவானது வந்து இந்த வட்டம் எஸ் பேங்க். பட் ஆனால் அவங்க ரெக்கவர் பண்ண விதம் வந்து ரொம்பவே வந்து சுவாரஸ்யமாக இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். பட் இது நிறையா இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து நெகட்டிவாகவும் வந்து அமைஞ்சிருச்சு. பழைய இன்வெஸ்டர்ஸுக்கு ஃபண்டு ஜீரோ ஆகாமல் மேலே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக பார்க்குறனாலும் பார்க்கலாம். ஏன்னா 3 வருஷம் கழித்து இப்போ பார்க்கும்போது எஸ் பேங்க்கால் நல்லா க்ரோத் ஆக முடியும் அப்படின்ற ஒரு லுக்கில் இருக்குது. ஸோ உங்களுடைய ஃபண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எமர்ஜென்சி ஃபண்டுனா கொஞ்சம் லாக்இன் ஆயிடுச்சு. ஸோ நெகட்டிவ் நியூஸ் தான். பட் உங்களால் ஹோல்டு பண்ண முடியும், 3 இயர்ஸ் ஹோல்டு பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்படிங்கிற உங்களுக்கு இது ஒரு பாசிட்டிவ் நியூஸாக தான் வந்து இருக்கும். ஏன்னா அப்போதைக்கு வந்து எஸ் பேங்க் நல்லா ஒரு டெவலப் ஆயிரும் 3 இயர்ஸில். ஓகேங்களா? ஸோ லாங் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க எஸ் பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் வந்து நிறைய பேருக்கு இருக்கு. ஏன்னா இப்போதைக்கு இருக்க ஒரு ஹாட்டான ஷேர் அப்படின்னா அது எஸ் பேங்க் தான். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை நம்பருக்கு கூப்பிட்டிங்கனாலும் சரி உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். தினமும் இது போன்ற வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.